உலக சுகாதார அமைப்பே ஒரு எச்சரிக்கை வெளியிட்டு இருக்காங்கடா. நம்மள மாதிரி 35 வயசு கீழ இருக்கவங்க தான் அதிகமான பேர் இந்த ஹெட்போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களாம். அதுவும் ஃபுல் வால்யூம் வச்சுதான் யூஸ் பண்றாங்களாம். இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால NIHL அதாவது நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாசஸ்ன்னு சொல்லிட்டு டெம்பரவரியாவோ இல்ல பெர்மனண்டாவோ காதே கேட்காம போயிருமா. பொதுவா நம்ம 85 dB வரைக்கும் தான் கேக்கணுமா, அதுக்கு மேல கேட்டோம் அப்படின்னா காது சம்பந்தமான நிறைய பிரச்சனை வருமா? ஹே கேர்ள், ஒரு நிமிஷம், இந்த டிபினா வாட்ஸ்அப் டிப் தானே? ஐயோ டேய், வாட்ஸ்அப் டிபினா டிஸ்ப்ளே பிக்சர்டா. நான் சொல்றது டெசிபிள், அதாவது சத்தத்தோட அளவை டெசிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட்ச்ல டிக் 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 சவுண்ட் வருதா? எங்க கேக்கல? இதுல வராதுடா, இதுல கேக்குது பாத்தியா, இத 20 டிபின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கணும். இந்த மாதிரி குசு குசுன்னு பேசினா இதை 30 டிபின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலா நம்ம பேசுறோம்ல, இந்த கான்வர்சேஷன் சவுண்டை 60 டிபின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நம்ம காதில் கேட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அதிகபட்சமா இந்த டிராஃபிக்ல வர சவுண்டு, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பின்னாடிலாம் சத்தம் வரும்ல, இதெல்லாம் பார்த்தோம்னா 80-85 dB வரும். இது வரைக்கும் கேட்டோம்னாவே நம்ம காதில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதுக்கு மேலே இந்த சைரன் சவுண்டு, இந்த கிளப்பு பார் இங்கெல்லாம் போனால் வர சவுண்டு, இந்த ஃப்ளைட்டு போகிற சவுண்டு, ட்ரெயின் பக்கத்துலேருந்து வர சவுண்டு, இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம காதில் நிறைய பிரச்சனை வரும். சரி, அப்போ ஃபுல் வால்யூம் வச்சா 85 dB சொல்ற, அப்ப எந்த வால்யூம்ல தான் வச்சு கேக்குறது? எல்லாத்துக்கும் 85 dB இருக்காது. ஆண்ட்ராய்டு மொபைல் போனா அதுக்கு ஒரு மாதிரி டிபி லெவல் இருக்கும், ஆப்பிள் ஐபோன்னா அதுக்கு ஒரு மாதிரி டிபி லெவல் இருக்கும். ஆனா அதிகபட்சமா 100-100 மேல வரைக்கும் இருக்கும். இப்போ ஐபோன்லயே நம்ம ஹெட்போன் செட் பண்ணும்போது அதிலே காமிப்பாங்க இவ்வளவு டிபில இருக்கு அப்படின்றது இருக்கும். அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 65-80 நீ வச்சு கேட்டுக்கலாம். ஆனா நார்மல் ஆண்ட்ராய்டு போன்ல அந்த மாதிரிலாம் காமிக்காது. ஏ கேர்ள், அதான் காமிக்காத நீயே சொல்லிட்டல, அப்புறம் எப்படி வைக்கிறது? அப்ப 60% வச்சுக்கோ. நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா 60% நம்ம வேல்யூ வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம காதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால அந்த அளவே நீயும் மெயின்டைன் பண்ணு. சரி, 60% யூஸ் பண்ணிக்கிறேன். டேய், தொடர்ந்து இவ்வளோ நேரம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுடா. எப்பயுமே ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஃப்ரீயாக காதை விட்டுறணும், அதுக்கப்புறம் தான்டா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது இது க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான்டா யூஸ் பண்ணணும். இப்போ நீ ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு வரலன்னு வச்சுக்கோவேன், பக்கத்தில் யார் ஹெட்ஃபோனும் வாங்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ், ஏதாவது இன்ஃபெக்ஷன் காதில் இருந்துச்சு அப்படின்னா அது உனக்கும் வரும்டா. எப்பயுமே இந்த ஹெட்ஃபோனில் இதெல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணு. ஓகே டேய், நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ சத்தமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் கால் சம்மந்தமான நிறைய பிரச்சனை வரும்டா. நீ சொல்கிறதும் சரியா தான் இருக்குது, கம்மியான சவுண்ட்லேயே வச்சு கேட்டுக்கிறேன். இந்த ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல வரலடா, ஏன்னா இது நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்குது. அதனால தானே இதில் வயர்டு வயர்லெஸ் நிறைய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன் நம்ம கூட இந்த ஹெட்ஃபோனில் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோமே. ஆனால் இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் இருக்குல்ல. ஏன்னா போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இருக்கும்போதே அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். வருமுன்னு காப்பதே சிறந்தது. நீ சொல்கிறதும் சரிதான், சவுண்ட் கம்மியாக வச்சு கேட்டுக்கிறேன் நான். டேய், அப்பலாம் என்ன சங்கடா கேக்குற? ஏய் இரு இரு இரு, நீ என்ன சொன்ன மறந்துட்டேன்னு? அடுத்தவங்க ஹெட்செட் யூஸ் பண்ண கூடாது. சரி, வெளியவாது ப்ளே பண்றா. சரி, கேட்டு சொல்ல. எனக்கு கண்ணு வீசுதே, பேச போல பேசுதே.